శ్రీమన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వతి పర్యంతాయతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహ భృతాం శరణ్యం దేవం భయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాశ్రిత సంత్రాసద్ధ్వాంత విధ్వంసనోదయ ప్రభవంతి తయా దేవ్యా పరమం వ్యోమ భాస్కర కుజంతం రామ శ్రీశైలవంశాత్మ పితామహస్య శ్రీవాసదూరే కరుణైక పాత్రం శ్రీదేవనాథార్యక పాత్రబోధం రామానుజార్యం శరణం ప్రపద్యే. పితామహస్యాపి పితామహాయ ప్రాచేతసాదేశ ఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమ దేశికాయ శ్రీశైల పూర్ణాయ నమో నమస్తే. కుజంతం రామ రామేతి మధురం మధురాతరం ఆరుహ్య కవితా శాఖాం వందే వాల్మీకి కోకిలం వాల్మీకేయ మునిసింహస్య కవితావనచారిణ శృణ్వన్ రామకథానాదం కో నయాతి పరాం గతిం యపిబన్ సతతం రామచరితామృత సాగరం మధురసత్తం మునిం వందే ప్రాచేత సమకల్మషం గోష్పదీకృతవారసింహజకీకృతరాక్షసం రామాయణ మహామాలారత్నం వందే నీలాత్మజం మంజనానందనం వీరం జానకీ శోకనాశనం కపీశమక్షహంతారం వందే లంకా భయంకరం మనోజవం ఆరుత తుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతాం వరిష్టం వాతాత్మజం వానరయూథ ముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి. ఉల్లంఘ్య సింధో సలిలం సలీలం శోకవంధిం జనకాత్మజాయాః ఆదాయ తేనైవ తదాలంకాం నమామితం ప్రాంజలిరాంజనేయం ఆంజనేయమతి పాటలాననం కాంచనాద్రిగమనీయ విగ్రహం పారిజాత తరుమూలమాసినం భావయామి పౌమానందనం యత్ర యత్ర రఘునాథ గీతనం తత్ర తత్ర మస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణ రోచనం ఆరుతిన్నమదరాక్షసాంతకం వేద వేద్యే పరే పుంసి దశరథాత్మజే వేద ప్రాతేత సాదాసీ సాక్షాద్ రామాయణాత్మన తదుపగత సమాస సంధియోగం సమమధురోపనతార్థమాఖ్య బుద్ధం రఘువర చరితం ముని ప్రణీతం దశ శిరసశ్చ వదన్ నిశామయుద్ధం శ్రీరాఘవం దశరథాత్మజమప్రమేయం సీతాపతిం రఘుకులాన్వయరత్నదీపం ఆజానుబాహుమరవిందదనాయ సాక్షం రామం నిజాచర వినాశకరం నమామి. వైదేహీ సహితం హైమే మహామంటపే మధ్యే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే సుస్థితం అగ్రే వాచయతి ప్రభంజన సుతే తత్వం మునిభ్య పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరివృతం రామం భజే శ్యామళం. శ్రీ సీతా లక్ష్మణ భరత శత్రుఘ్న హనుమత్ సమేత శ్రీ రఘునందన పర బ్రహ్మణే నమః. వాల్మీకి మహర్షியினுடைய శ్రీమద్ ராமாயணத்தை நாம சேவிக்கும் பொழுது பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. எத்தனை வாட்டி சேவிச்சாலும் அத்தனை வாட்டிலையும் புதுசு புதுசா விஷயங்கள்லாம் நமக்கு ஆச்சாரிய அனுகிரகத்தினால தோண வருது. பாஷ்யகாரர் ஸ்ரீபாஷ்யகாரரை 18 முறை தனது மாமாவான திருமல நம்பிகளிடம் ஸ்ரீமத் ராமாயணத்தை சேவிச்சிருக்கார் கேட்டிருக்கார் என்ன சொன்னமானாக்க நாமெல்லாம் எந்த மூலம் 18,000 தடவை இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை சேவிச்சா கூட நம்மளால அந்த ராமாயணத்துல பொதிந்து கிடக்கின்ற ரகசியார்த்தங்களை நாம் அறிந்து கொள்ள முடியுமான்னாக்க அது சந்தேகம்தான். ஆனா இது ஒரு பகவத் அனுபவம். வேத பிராச்சேத சாதாசி சாட்சாத் ராமாயண ஆத்மனான்னு சொல்லிருக்கு. அது வேதமே தான் ராமாயணமா வந்திருக்கு. வேதம் இருக்கு வேதாட்சராணி யாவந்தி படித்தானி த்விஜாதிபிகி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி நசம்சயான்னு இருக்கு.
வேதாட்சரங்கள் எல்லாமே என்ன சொல்றோமோ சொல்றது மட்டும் எம்பெருமானுடைய திருநாமங்கள் தான். அந்த திருநாமம் அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாதுன்னு சொல்றாரு. அந்த வேதமே தான் ஸ்ரீமத் ராமாயணமா வந்திருக்குன்னாக்கா ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் எம்பெருமானுடைய திருநாமங்கள் தான். எம்பெருமானுடைய எத்தனையோ திருநாமங்களை காட்டிலும் ராமராமான்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடியதான அந்த ராமநாமத்தினுடைய ஒரு மகாத்மியத்தை சொல்றதுதான் இந்த ஸ்ரீமத் ராமாயணம் முழுக்க முழுக்க. இப்ப நீங்க பார்க்கணும், நாம பார்வதி வாச்சா கேனோ பாயேன லக்னா விஷ்ணோர் நாம சகசிரகம் பட்டிதே பண்டிதே நித்யம் ஸ்ருதிமிச்சாம்பியம் ஹம் பிரபோ அப்படின்னு பார்வதி கேட்கிறார். எம்பெருமானுடைய திருநாமங்கள் ஆயிரம் திருநாமங்களையும் உபதேசம் பண்ணி சொல்றாரு. ஆயிரம் திருநாமங்களும் இப்படி எல்லாம் இருந்திருக்குன்னு சொல்ல அப்ப சிவபெருமான கேட்டு குறித்து பார்வதி கேட்கிற, சரி ஆயிரம் திருநாமம் சொல்றது வாஸ்தவம், ஆயிரம் திருநாமம் சேவிக்க முடியல, ஒரே ஒரு திருநாமம் தான் என்னால சேவிக்க முடியறது, அனுசந்தானம் பண்ண முடியறது, ஆயிரம் திருநாமமும் அனுசந்தானம் பண்றதுக்கு எனக்கு அவகாசம் இல்லை. அப்போ எந்த திருநாமத்தை எடுத்துக்கிறது அப்படின்னா ஒரே ஒரு திருநாமம் ஈஸ்வரோ வாச்ச ஸ்ரீராம ராமராமேதி ரமே ரமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானன்னு அந்த ராம ராமான்னு சொல்லி சொல்றது இருக்க, இது சஹசிரநாமத்துக்கு சமானமானது. ஆகையால வேற ஒண்ணு திருப்பி எத்தனை மாட்டி சொன்னாலும் இந்த ஒரு திருநாமம் தான் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த ராம நாமத்தினுடைய மகாத்மியத்தை இப்ப பார்க்க வேணும். எங்கெங்கெல்லாம் நடக்கிறது, யாருக்கு அகிருதயமா தெரிஞ்சு சொல்றது, தெரியாத சொல்றது, இப்படி எல்லாம் காசியில போனோம்னாக்க காசியில யாரெல்லாம் மரணம் அடைகிறாளோ அவ எல்லாருக்கும் கடைசி சமயத்துல சிவபெருமான் ராம தாரக மந்திரத்தை உபதேசம் பண்ணி அந்திம ஸ்மிருதி எம்பெருமான் விஷயமாக இருக்கும்படியாக பண்றான் என்று சொல்றார். பொன்னாளுக்கு அந்திம ஸ்மிருதி வேணுமா வேணாமான்றதெல்லாம் பெரிய விசாரம், அது போட்டோம். அங்கேயும் ஒரு ஒரு பட்சம் இருந்துட்டு இருக்கு. சரணாகிதி பண்ணவாளா இருந்தாள்னாக்க அவளுக்கு அந்திம ஸ்மிருதியை பெருமாள் தானே வர வச்சு கொடுத்து எம்பெருமான் நினைக்கும்படியாக பண்ணி அப்புறமா மோட்சத்துக்கு கொடுக்கிறார். விஷகிரி தவிதேஷு வியாஜதோ வாசபாஜாம் துரித கலுஷிதானாம் தூயமானாதயேத்வம் கரண விலைய காலே காந்திசீக ஸ்மிருதீனாம் ஸ்மரயதி பகுலீலம் மாதவம் சாவதானா. நாம எதனா ஒரு காரணத்தை முன்னிட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், பெருமாளோட பெருமாளை சேவிக்கணும்ன்ற எண்ணம் இல்லாட்டா கூட ஏதோ ஒரு பொழைப்புக்காகவாவது விஷகிரி சவிதேஷு வியாஜதோ வாசபாஜாம் திருவேங்கட மலையின் தாழ்வரை பகுதியிலே ஒரு வியாஜத்தை கொண்டு வசிக்கும்படியான பாக்கியம் பெற்றவர்களாக யாரனா இருந்தாள்னாக்க இவாள்லாம் அப்படியே மனசுல நோட் பண்ணி வச்சுக்கிறாளாம் தயாதேவி. அவ மொத்த பேரையும் துரித கலுஷிதானாம் துயமானா தயேத்வம் அவ மொத்த பேருடைய பாப்பத்தையும் போக்கடிச்சுடுறாளாம். அந்த பிராரப்த பாபம் ஒண்ணுதான் இருந்துருக்கு, அந்த பிராரப்த பாபத்துக்கு உண்டான அனுபவம் அதுவும் இவா ஏற்றுக்கொண்டது ஏதோ தேகாவசானேமாம் தத்வாதம் பிராபயம்னு தேகாவசானத்துல எனக்கு மோட்சம் கொடுத்தேனா போறோம், நான் இப்ப மோட்சத்துக்கு வரலன்னு நாம சொல்றோம். ஆகையாலதான் ஆச்சாரியால் நமக்கு பண்ணச்சே இந்த தேகாவசானத்துல இவாளுக்கு மோட்சம் கிடைக்கட்டும், இனிமே இன்னொரு தேகம் இன்னொரு பிறவி இல்லாமல் இருக்கட்டும்னு அவ பிரார்த்தனை பண்றா, நமக்காக பிரார்த்தனை பண்றா. அப்படி இதனால இந்த சஞ்சிதமா இருந்திருக்கிற பாப்பங்கள் எல்லாம் அந்த பிரபத்தியினுடைய மகாத்மியத்தினால போயிடும். துரித கலுஷிதானாம் துய மகநாதயேத்தம் கரண விலைய காலே காந்திசீக ஸ்மிருதீனாம் கரண விலைய காலே. நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாம் லயத்தை அடையிறது, ஒவ்வொரு இந்திரியமும் ஒவ்வொன்னு முதல்ல கண்ணுதான் போயிடுமா, இப்படி இந்திரியங்கள்லாம் லயத்தை அடைஞ்ச பிற்பாடு இவனுடைய நிலை என்ன பண்றான், இவன் என்ன நினைக்கிறான் என்னன்னே நினைக்கா தெரியாத இருக்கிற ஒரு சன்னிவேசத்துல தயாதேவி ஞாபகம் வச்சுட்டு இருக்காளாம். இவன்லாம் அன்னைக்கு ஒரு காலத்துல ஏதோ ஒரு பொழைப்புக்காகவாவது திருவேங்கடமுடையான் திருமலை அந்த திருவேங்கடமலையின் தாழ் வரையில ஏதோ கொஞ்ச நாள் இருந்திருக்கான்றத ஞாபகப்படுத்துகிறாளாம், ஞாபகம் வச்சுட்டு இருக்காளாம். அவ ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துட்டு இருக்க, யாரும் மிஸ் பண்ண கூடாதுன்னு பாத்துட்டு இருக்காளாம். ஸ்மரயசி பஹுலீலம் மாதவம் சாவதானா. அந்த எம்பெருமானை நினைக்கும்படியாக பண்றாளாம்.
அது அந்திம ஸ்மிருதியை ஏற்படுத்துகிறாளாம் தயாதேவி என்று சொல்லுகின்றார். இது ராமாயண உபன்யாசத்துல அந்திம ஸ்மிருதி எல்லாம் பத்தி இப்ப என்ன எதுக்காக இருப்பின்னா, கட்டாயம் அது வேணும், அதை பத்தி தான் இப்ப நாம இன்னைக்கு முதல்ல சொல்ல போறோம். நேத்தி பார்த்தோம் சுக்ரீவ சக்கியம், அக்னிய மூட்டி ராமரும் சுக்ரீவனும் ரெண்டு பேரும் கை மேல கை வச்சு சத்தியம் பண்ணி வச்சுட்டு சுக்ரீவனிடத்துல சகாவாக ஆறேன் என்று சொல்லி அந்த நட்பை உறுதிப்படுத்தினார்கள். இது நட்பை உறுதிப்படுத்தின பிற்பாடு சுக்ரீவன் தன்னுடைய வாலிக்கும் தனக்கும் ஏன் இந்த மாதிரி ஒரு அபிப்பிராய பேதம் வந்து இவன் வாலி இவனை விரட்டி விரட்டி அடிச்சிருக்கான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சுக்ரீவன் வந்து ராமனிடத்துல சொல்லியிருக்க. அதோட மாத்திரமில்ல, ராமனிடத்துல சொன்னதா சுக்ரீவன் திப்பி முன்னையே சரணாகதி பண்ணிருக்கான். சரணாகதி பண்ணிருந்தாலும் கூட சுக்ரீவனுக்கு ஒரு எண்ணம் வருதாம், இந்த ராமர் பாவம் சாதாரணமா இருந்துட்டு இருக்கவ ராமர் நமக்காக ஒரு சபதம் பண்ணிட்டு உன்னுடைய பிராத்தா சகோதரனாக இருந்துட்டு இருக்கிற வாலியை அழித்து உன் மனைவியை மீட்டுக் கொடுப்பேன், அது மட்டுமல்ல உன்னை அந்த கிஷ்கிந்தாவில் உள்ள வானர ராஜ்யத்தின் அரசனாக பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பேன்னு சபதம் பண்ணிட்டேன். இப்படி சபதம் பண்ணின பெருமாளால வாலி மகாபராக்கிரமசாலியாக இருந்துட்டு இருக்கான். அவனோட போய் மோதி அவர் ஒரு கால் அந்த அதுல எதனா தோத்துட்டேன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் வந்துடுதான். அந்த பயத்தினால இந்த சபதத்தை கூட பெருமாள் நினைக்க வேண்டாம், நானே எப்படியோ இருந்துட்டு போறேன், இந்த ரிஷிமுகத்திலேயே கூட இருந்துட்டு போறேன்னு அவன் நினைக்கிறான். பெருமாளுக்கு நாம எதனா ஒன்னு நினைச்சோம்னாலே அவர் உடனே தெரியும். கருத வரம் தரும் பெருமாள் வந்தார் கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் ஆனைவர் தேரின் மேல் அழகர் வந்தார் இதெல்லாம் சுவாமி மங்களாசாசனம் பண்றார் தேவ பெருமாள். அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் ஆனை பரி தேரின் மேல் அழகர் வந்தார் என்று சொல்லுகின்றார். அந்த பெருமாளுடைய பிரம்மோத்சவத்துல பெருமாள் ஒவ்வொரு வாகனத்திலையும் எழுந்தருளுற ஒரு சன்னிவேசத்தை சுவாமி மங்களாசாசனம் பண்ற, யானை மேல குதிரை மேல தேர் மேல இப்படி இல்ல துரக விககராஜ சந்தனாந்தோழிகாதிஷு அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபான் ததானம் என்பதாக சொல்லுகின்ற. ஒவ்வொரு வாகனத்திலையும் எழுந்தருளிச்சே, நேத்தி கருட வாகனத்துல எழுந்தருளிச்சே, என்ன தேஜஸ் இருந்தோ அந்த தேஜஸை காட்டுல இன்னும் பிரமாதமான தேஜஸா இருக்கும். அடுத்த வேளை அனுமந்த வாகனத்துல எழுந்தருளிச்சு, அது ரெண்டு நாள் கழிச்சு இது இவ்வளவு தூரம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன், உடம்பெல்லாம் ரொம்ப கிளாந்தமா ஆயி ரொம்ப அப்படியே சாந்தமா பெருமாள் இருக்கிறா, ரொம்ப டயர்டா சேவசாய்க்கிறாருன்னா ஒண்ணுமே இல்லையா, அதிவேகமா ரொம்ப ஆச்சரியமா சேவசாய்ச்சின் இருக்கிறா ஒவ்வொரு நாளும் என்றெல்லாம் சுவாமி மங்களாசாசனம் பண்றார் தேவ பெருமாள். அந்த தேவ பெருமாள் எப்படிப்பட்டவர்னா கருத வரம் தரும் பெருமாள் வந்த நமக்கு என்னமான போகணும்னு நினைச்சாலே போருமா, அவர் உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுத்துருவாராம், நீ போய் அங்க போய் கேட்டுண்டு நிக்க வேணாமா, அப்படி நம்மளிடத்துல ஒரு பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கிறவர் அந்த தேவ பெருமாள்னு சுவாமி மங்களாசாசனம் பண்றார். ராமரால கண்டா பிடிக்க முடியாது சுக்ரீவன் என்ன நினைக்கிறான்றதுக்கு. அப்ப சுக்ரீவன் நினைக்கிறான் இது வாலி ரொம்ப பராக்கிரமசாலியாச்சே, நம்மளால முடியுமா முடியாதான்னு சுக்ரீவன் நினைக்கிறான்னு ராமர் நினைக்கிறேன். சரி அதை ப்ரூவ் பண்ணிடுவோம் நாம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்று ஏதச்ச வசனம் ஸ்ருத்வா சுக்ரீவஸ்ய சுபாஷிதம் பிரத்யயார்த்தம் மகாதேஜ ராமோ ஜக்ரஹ கார்முகம். அது சுக்ரீவனுக்கு ஒரு பிரத்யயார்த்தம் நம்பிக்கைக்காக பெருமாள் காரியம் பண்றார்னு சொல்ற. அப்ப மகாவிஸ்வாசம் இல்லாத காரியம் பண்ணுமானா சரணாகிதி பண்ணா அது பலிக்குமா? பலிக்காது. இப்ப மகாவிஸ்வாசம் இல்லாத இவன் இருந்துட்டு இருக்கான்னு அர்த்தமா இந்த இடத்துல
ஏன்னா ஏற்கனவே நேத்தி நான் சொன்னேன், மகாவிஸ்வாசத்தோட சுக்ரீவன் சரணாகதி பண்ணிருக்கான்னு நான் சொன்னேன். இப்ப மகாவிஸ்வாசம் இல்லைன்னு அர்த்தமா பிரத்யார்த்தம்னு சொல்றதுக்கு என்று ஒரு சஞ்சலம் சில சமயத்துல ஏற்படுறது பிராகிருதமாக இருக்கிறபடினாலதான். நாமளே நமக்கே நிச்சயம் இருந்துருக்கு, ஆச்சாரியெல்லாம் நம்ம கொண்டு போய் பெருமாளிடத்துல சேர்த்துட்டா இந்த சரீரத்தை விடுறதான் பார்த்துட்டு இருக்கோம். சரீரத்தை விட்டமானாக்கா பெருமாள் நம்மள சிவைகுண்டத்துக்கு அழைச்சும் போயிடுவே, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இதுதான் சாஸ்திரம் சொல்றது, சாஸ்திரம் சொல்லி இருக்கிற காரியத்தை நாமளும் பண்ணிட்டோம். ஆனா நாம நமக்குள்ள நம்ம நினைச்சுக்கிறோம் ஒரு மனசுல, நாம நித்திய நித்தியம் பண்ற கர்மாக்களை பார்த்தோமானா, இந்த கர்மாக்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிற பாப்பங்களை பார்த்தோமானாக்கா நமக்கு நரகம்தான் வரணுமே தவிர மோட்சம் வருமானு தெரியல. இப்ப இந்த மாதிரி நாம யோசனை பண்ணச்சே அப்ப பெருமாள் சொல்றார், அப்பதான் பெருமாள் நிக்கிறார், மறுபடியும் சாஸ்திரம் வந்து நிக்கிறது. எந்த சாஸ்திரங்களை கொண்டு நாம என்ன சொல்றோம், நாம பண்ற கர்மாக்களுக்கு நமக்கு நரகம்தான் வரும்னு நாம நினைக்கிறோமோ அதே சாஸ்திரங்களை கொண்டுதான் பெருமாள் நமக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துற. மறுபடியும் எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ண பிற்பாடு மறுபடியும் எம்பெருமான இடத்துல பிரபத்தி உத்தர காலம் பிரபத்திக்கு அப்புறமா நாம பண்ணிருக்கிற பாப்பங்களுக்காக பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணுவானாக்க அந்த பாப்பங்களும் போயிடும் என்பதை சொல்லுகின்ற அந்த விசுவாசம் வரணும் நமக்கு. அப்படி இல்லாத விசுவாசம் இல்லாதவாளுக்கு கூட மந்த விசுவாசம் என்று சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல சொல்லும் பொழுது. அவா விஷயத்துல கூட எனக்கு தெரியாது, சின்ன வயசுல 5 வயசுல 3 வயசுல எனக்கு அப்பா சரணாகதி பண்ணி வச்சுட்டேன், அன்னில இருந்து நான் இருந்துட்டு இருக்கேன், எனக்கு சரணாகதியை பத்தி தெரியாது, நான் ரகசிய சார காலட்சேபம் பண்ணல ஒன்னும் தெரியாது. ஆனா அதுக்கப்புறமா எத்தனையோ தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்றத நான் சொல்லி நான் ரியலைஸும் பண்ணிக்கல. நான் அகையில மந்த விசுவாசத்தோட இருக்கிறதுனால மறுபடியும் பிராயசித்த பிரபத்தியும் பண்ணிக்கல. அப்படி இருக்கிற வாளுக்கு என்ன பண்ணுவேற, அந்த பரிஜனத்துல அந்த புற பரிஜனங்களுக்கு இருக்க மாதிரி பொதுமக்களுக்கு கொடுக்கிற தண்டனை மாதிரி தண்டனை இல்லாமல் அந்த புறத்துல இருக்கிற பரிஜனங்களுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனைய நமக்கு கொடுத்து இந்த சரீரத்துக்குள்ளேயே இருக்கிறதுக்குள்ளேயே நாம பண்ண பாபங்களுக்கு அனுபவத்தையும் கொடுத்து தேகாவசானத்துல நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறார் என்று சொல்றார். அந்த மாதிரி சன்னிவேசங்கள்ல நமக்காக ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்துற மாதிரி ஆச்சாரியால் மகாவிஸ்வாசத்தோடு தான் நமக்கு பண்ணிருக்கார். இருந்தாலும் பெருமாள் நமக்கு மறுபடியும் விசுவாசத்தை ஏற்படும்படியான பெருமாளுடைய நடவடிக்கை அமைகிற மாதிரி இந்த இடத்துல சுக்ரீவன் மகாவிஸ்வாசத்தோட கூட பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணிருந்தா கூட சுக்ரீவனுக்கே ஒரு மனசுக்கு கஷ்டமா இருந்துட்டு இருக்கு. இந்த வாலியோட மோத விடுறமே ராமர் என்ன ஆயிடுவேரோன்றதுக்கு அந்த எண்ணம் போகணும்ன்றது பெருமாள் தெரிஞ்சின்றார். அதுக்காக தான் 7 சால வருஷத்தையும் ஒரே ஒரு பானத்தினாலேயே 7 சால வருஷத்தையும் புலந்து அந்த பானம் போய் 7 லோகம் அந்த 7 சொர்க்கலோகம் 7 லோகங்களையும் தாண்டி போய் கடைசியில போய் 7 மலைகள் எல்லாம் 7 7ன்னு வரிசையா சொல்லிட்டு வர அவ எல்லாவற்றையும் கடந்து ராமருடைய அம்பரா தூணிலேயே வந்து சேர்ந்துட்டோம்னு நேத்தி பார்த்தோம். நம்போ சுவாமி நம்மாழ்வார் ஒரு பாசுரம் சாதிக்கின்றார். நம்மாழ்வாருடைய பாசுரத்துல சொல்லச்சே எப்படிப்பட்ட அனுபவம் பெருமாளுக்கு என்றது. விரான் பெருநிலங்கேண்டவன் பின்னும் விராய் மலர்த்துழாய் வெகிந்த முடியன் மரமைதமாயவன் என்னுள் இராண்யனில் பின்னை யானொட்டுவேனோ. இந்த தசகத்துல பெருமாள் என்னால விட முடியாது என்பதை பத்தி சொல்ற, நீ இல்லாட்டா அவன் விட்டுட்டான்னா என்ன பண்றது, இது ரெண்டு பேருடைய ரெண்டு பேரை சார்ந்ததாக இருந்துட்டு இருக்கு. பெருமாள் நம் மனசுல இருக்கிறதுன்றது நான்
அவருக்கு இடம் கொடுக்கணும், என் மனசுல இடம் கொடுக்கணும், அப்ப அவர் வந்து உட்காரணும், அவருக்கும் இங்க உட்காரணும்ன்ற எண்ணம் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தாதான் அந்த மனசுல பெருமாளால இருக்க முடியும். அப்ப சொல்லச்சு, நான் பெருமாளை விட்டுடுவேனா இல்ல பெருமாள் என்ன விட்டுடுவேரா எப்படின்னு கேக்குற. நான் பெருமாளை விடமாட்டேன், அதிநீச்சமாக நான் இருந்திருந்தா கூட அவன் தன்னுடைய சௌலபியத்தை காண்பிச்சு என் மனசுல இருந்து எப்பவும் நீங்காதவனாக நான் இருந்திருக்கிறதுனால மயர் வர என் மனத்தே மண்ணே நான் தன்னை உயர்வினையே தரும் ஒன்றுடற்கற்றையை அயர்வில் அமரர்கள் ஆதி கொழுந்தை என் இசைவினை என் சொல்லி யான் விடுவேனோ, என் சொல்லி யான் விடுவேனோ, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். சரி, அப்ப அவர் விட்டுட்டேன்னா என்ன பண்றது? என்ன அவரும் விடமாட்டேரா? ஏன் விடமாட்டேன்னா அவருக்கு எத்தனையோ இடம் இருந்துட்டு இருக்கு. அவர் எங்க இருந்துட்டு இருக்க? விராய் மலத்துழந்த முடியன், அவர் சிவை குற்றத்தில் அப்படியே கம கமகமான வாசன் அடிக்கிற திருத்துழாய திருமுடியில சாத்திண்டு திருவபிஷேகத்துல சாத்திண்டு உட்கானு இருக்கிறவர் பிரான் பெருநிலங் கேண்டவன். பிராட்டிக்கு ஒரு சிரமம் வந்துருத்துன்றதுனால மகாப்பிரளய காலத்துல பூமியே சமுத்திரத்துல மூழ்கின உடனே அவர் வராகமாக அவதாரம் எடுத்து அந்த பிராட்டிய ரக்ஷணம் பண்ணவர். அவரால் அங்க வெறும உட்கானு இருக்க முடியாது. மராமரம் வேத மாயவன் என்னொழ்கிறானெனில் பின்னை யான் ஒட்டுவேனோ, மராமரம் எய்த மாயவன். அதுதான் இங்க வரும். மராமரம் எய்தவன், ஏதோ ஒரு குரங்கு, அந்த குரங்குக்கு விசுவாசம் ஏற்படுத்தணும் என்பதற்காக ஏழு சால விரட்சங்களை பொழந்தவன். ஒரு அந்த குரங்குக்கு விசுவாசம் ஏற்பட்டா தேவையா, ஏற்படட்டா தேவையா, அதை பார்க்கல. அதுக்காக பண்ணவ என்ன விடுவேற, என்ன விடமாட்டேன், நானும் அவரை போக விடமாட்டேன்னு நம்மாழ்வார் சொல்ற. இந்த ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் இந்த மரங்கள் விஷயம் வருது. கிருஷ்ணாவதாரத்துல உருளை இழுத்தும் போகச்சு அங்க ஒரு ரெண்டு மரங்களும் முறிக்கிற. இந்த மரங்கள்னு ஞாபகம் வந்த உடனே ஆழ்வாருடைய அனுபவம் ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் சேர்த்து புனரா நின்ன மரமே அன்னைத ஒருவில் வளவாவோ, புனரே நின்ன மரம் இரண்டின் நடுவே போன முதல்வோ, திணறார் மேகமென களிறு சேரும் திருவேங்கடத்தானே, திணறாறு சாருங்க துணபாதம் சேர்வதடியேன் என்னாளே. இப்படி சுக்ரீவனுக்கு விசுவாசத்தை ஏற்படுத்தின பிறகு இனிமே ஒரு க்ஷணம் கூட நாம போது போக்க வேண்டாம், வா சுக்ரீவா போகலாம் என்று அழைச்சிட்டு போற. என்ன பண்ணணும் அப்படின்னு, நீ எங்க போ, அஸ்மாத் கச்சாம கஷ்கிந்தான் க்ஷிப்ரங்கச்சத்துவம் அக்ரதான் கத்வா ஜாக்வய சுக்ரீவ வாலினும் பிராதிருகத்தினம் என்று ஒன்ன அடி அடின்னு அடிச்சு துரத்தின வாலிய நீ பெரிய கர்ஜனை சிம்ம கர்ஜனை பண்ணி இப்ப வாடா பார்ப்போம் சண்டைக்கு என்று சொல்லு. அப்போ என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம், நான் பாத்துக்கிறேன் நீ பா. இந்த சண்டை போடுறதுக்கு முன்னா இது குரங்க பிளான் எல்லாம் என்ன பிளான், நீ எப்படி பண்ணுவ, நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் பத்தி ஒண்ணுமே பேசிக்கல. ராமனிடத்துல விசுவாசம் வந்துட்டு ராமன் எப்படியோ பார்த்துப்பான், இதுதான் சுக்ரீவனுக்கு எண்ணம். எப்படி பார்த்துப்பான்றதெல்லாம் அவன் கேட்கவே இல்லை. ராமனும் சொல்லிட்டார் எந்த பிளானும் இவனிடத்துல சொல்ல, நீ போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டார். இப்ப இவன் போய் கிஷ்கிந்த வாசல்ல உட்காந்து கிஷ்கிந்தையில போய் ஒரே கூச போடுறான். கூச போடுறதும் என்ன, நீதான பெரிய இதுவா நினைச்சுட்டு இருக்கியா, பாரு இப்ப என்னோட சண்டை பாரு, போட்டு பாரு என்ன அது பாக்கலாம், என்னால உன்னால என்ன முடியுமா, நீ வீரனா நான் வீரனா பாத்துடலாமான்னு எல்லாம் சொல்லி சொல்றான். அப்போ யாருக்குமே தன்னுடைய வீரத்தை பத்தி குறைவா பேசினாக்க வாலியால தாங்கிக்க முடியாது. வித்வான்களுக்கு அவளுடைய வித்வத்தை குறை
எச்சலா சொன்னாள்னாக்கா அவளால தாங்கிக்க முடியாது. இது வீரனுக்கு இது. உடனே கிளம்பி வரான், சண்டை போடுறான். வாலி சுக்ரீவன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்க, ரெண்டு பேரும் குரங்கு. அந்த யுத்தம் போடுறதுல ஏன்னா முதல்ல ஒரு ஒரே ஒரு முதலடி அடிக்கச்சேயே சுக்ரீவன் கீழே கணக்கு விழுந்துருந்தாருனாக்க, சரி இது சுக்ரீவன் அது வாலின்னு தெரிஞ்சின்ற பேர் பெருமாள். தெரியல இவனும் அவனுக்கு சமானமா சண்டை போட்டு இந்த துவந்த யுத்தத்தை பாக்குற ராமர் இப்படி திரும்பி பாக்குறாரு, அப்படி திரும்பி பாக்குறாரு, ரெண்டு பேருக்குள்ள அடையாளம் தெரியல. சரி யாரையானா ஒருத்தர சுக்ரீவன் நினைச்சதோ வாலின்னு நினைச்சிட்டு அடிச்சுட்டு அந்த அடிச்சவன் கணக்கு சுக்ரீவனாக கணக்கு போயிட்டான்னாக்க, தன்னிடத்துல அடைக்கலம் புகுந்தவனையே நாம கொலை பண்ணதாக இருந்திருக்கிற பெரிய தோஷம் வந்துடும். இவர் ரெண்டு பேரும் சுவாலியும் சுக்ரீவனும் சண்டை போட்டுக்கிறான். சண்டை போட்டுக்கிட்டு ஒரு லெவல் வரைக்கும் தான் சுக்ரீவனால சண்டை முடியும், அந்த அடியெல்லாம் தாங்க முடியுது. ஒரு லெவல் ஆச்சு, அடி தாங்க முடியல, உடம்பு மொத்தம் ரணமா போயிட்டு இதுக்கு மேல இருந்தா நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணமுகத்துக்கு ஓடி போயிட்டான். இந்த அடையாளம் தெரியலன்னு சொன்ன உடனே அங்க போற ரிஷ்யமுகத்துக்கு ஓடி போயிட்டான். ரிஷ்யமுகத்துக்கு ஓடி போனா ஹனுமாரும் ராமரும் பின்னாடியே போற, லக்ஷ்மணர் ஹனுமான் ராமர் மூணு பேரும் பின்னாடி போறாளாம். அங்க போயிட்டு சுக்ரீவனை பாக்குறார். சுக்ரீவனுடைய நிலை எப்படி இருந்துட்டு இருக்கும், செமித்தியா அடி வாங்கினது, ஒரே வெக்கம் பிடுங்கி தின்றது. இத்தனை நாள் இது ராமனுக்கு வேற அடி, வெறும் இவன் இத்தனை நாள் அடி வாங்கினதெல்லாம் வேற விஷயம், இப்ப அவனை கூட்டு வேற மறுபடியும் அடி வாங்கிக்கிறது. இது வாடா சண்டைக்குன்னு சுக்ரி வாலிய கூட்டுட்டு நல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்கிறத பார்த்தாக்க வெக்கம் பிடுங்கி தின்றதுதான். ராமனை நேர முகத்தை பாக்கிறதுக்கு அவனுக்கு போலையாம், எண்ணம் போலையாம். அவலோகயன்னைகம் ராமம் சுக்ரீவாசலக்ஷ்மணம். இவன் போய் ரிஷிமுகத்துல போய் நிக்கிறான், போகச்சே பாக்குறான், நல்ல செமித்தியா அடிச்சு விட்டு இவன் ஓடுறத பார்த்த உடனே ஒழிஞ்சு போய் இனிமே இந்த பக்கம் வந்து பாருன்றான். அந்த ரிஷிமுகத்துக்கு லக்ஷ்மணனோட கூட ஹனுமாரோட கூட ராமனும் எதிர போய் நிக்கிறார். சுக்ரீவனுக்கு எதிர பெருமாள் நிக்கிறார். இவர் பெருமாள் வந்த உடனே பார்த்துட்டு பெருமாள் முகத்தை பார்த்து பேசறதுக்கு அவனுக்கு திராணி இல்ல, அவனுக்கு வெக்கம் பிடுங்கி தின்றது. பூமியை பார்த்து சொல்ற, ஆஹ்வயஸ்வேதி மாமுக்த்வா தர்ஷயித்வா ச விக்ரமம். நீ என்ன சொன்ன, நீ போய் வாலிய சண்டைக்கு கூப்பிடுன்னு என்ன சொல்லிட்டு, சரி கூப்பிடுன்னு சொல்லிட்டேன், வாஸ்தவம் என்னுடைய பராக்கிரமம் எவ்வளவுன்றத உனக்கு காண்பிக்காத இருந்துட்டு நான் கணக்கு கூப்பிட்டிருந்தேனாக்க வாலியை பார்த்த உடனே எனக்கு பயமா போயிடுச்சுப்பா, ஆகையால நான் சண்டை போடலன்னு சொல்லலாம். ஆனா உன்னுடைய பராக்கிரமம் என்னன்றத எனக்கும் காண்பிச்சுட்டு இவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்திருக்கிறவன் கட்டாயம் வாலிய வதம் பண்றதுக்கு சமர்த்தனாதான் இருப்பான்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு ஏற்படுத்திட்டு என்னையும் போய் வாலிய கூப்பிட்டு சண்டைக்கு கூப்பிடு, நீ அவனோட சண்டை போடுன்னு சொல்லிட்டு நீ மரத்து பின்னாடி ஓய்ஞ்சிட்டு வாய்மூண்டு இருந்துட்டு வரைய இத்தனை அடி வாங்கின உனக்கு சந்தோஷமா இருந்துருத்தா, இது கேக்குறான் சுக்ரீவன். வைரிணா காதயித்வாஜ கிமிதானீம் த்வயா கிருதம், கிமிதானீம் த்வயா கிருதம், நீ என்ன பண்ண எனக்கு ஒண்ணு புரியலப்பா. மறுபடியும் அப்ப ராமர் சொல்றேன், இந்த மாதிரி நான் சத்தியமா ஒரு வார்த்தை சொல்றேன், கருணம் தேனயா வாஜா ராகவா புனரப்ரவீத். அங்க கூட வால்மீகி அவனுக்கு போடுறேன், சசைவம் புருவாணஸ்ய சுக்ரீவஸ்ய மகாத்மனா. சுக்ரீவனும் மகாத்மான்னு சொல்லி சொல்ற, உயர்ந்த எண்ணங்களை உடையவன்னு சொல்ற. என்ன மகாத்மாவா வேண்டியிருக்கு, இந்த சுக்ரீவன் தவிர இன்னொருத்தனா இருந்தான்னாக்கா ராமாயணம் மூஞ்சில முழிக்காத நீ போ, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேணா இதுவும் வேணா இதை கேன்சல் பண்ணிடுவோம், மறுபடியும் வேணா அக்னியில மூட்டிட்டு இப்பெல்லாம் விவாகரத்து பண்றாள் அந்த மாதிரி கேன்சல் பண்ணிடுவோம்னு கூட சொல்லிட்டு போயிடுவா. நம்ம சாஸ்திரத்துல
கல்யாணத்து கல்யாணம் அக்னி சாட்சிகமாக பண்ண ஒரு காரியத்தை அதை கேன்சல் பண்றதுக்கு நமக்கு யோக்கியத்தை கிடையாது. இது சட்டமான இடம் கொடுக்கறதே தவிர, விவாகத்தை ரத்து பண்ணனா கூட, அக்னி சாட்சிகமா பண்ண விவாகத்தை நான் வாணான்னு சொன்னா கூட அது கேன்சல் ஆகாது. அப்படிப்பட்ட சம்பந்தம் தான் பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு சம்பந்தம். அது சுக்ரீவனுக்கு தெரியும். அக்னி சாட்சிகமாக பண்ண நட்பு ஒரு காலத்திலையும் போகாதுன்றது தெரியும். ஆகையாலதான் அவரை ராமரை வெயில் அவன். ஆனா அப்படியே மனசு கஷ்டத்தோட கவுந்து நின்றுட்டு இருக்கான். அப்ப சொல்ற, அது தெரிஞ்சவனா இருக்கிறதுனாலதான் சுக்ரீவச மகாத்மனஹான்னு சொன்ன. அப்ப ராகவா புனர் சுக்ரீவ ஸ்ரூயதாந்தாத க்ரோதஸ்ச வ்யபநீயதாம் காரணம் ஏன பாணோயம் சமயான விசர்ஜிதாம். உனக்கு தெரியுமா, நான் அந்த மரத்து பின்னாடி நின்றுண்டு வில்லுல நான் பூட்டி அம்பையும் கரெக்டா குறி பார்த்து வச்சுட்டேதான் நின்றுட்டு இருக்கேன். ஆனா அதை பிரயோகம் பண்ணல. பிரயோகம் பண்ணாததுக்கு காரணம் உங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் தெரியல. அலங்காரேன வேஷேன பிரமாணேன கதேனச த்வஞ்ச சுக்ரீவ வாலீச சத்ருஷம் பரஸ்பரம் நடை உடை பாவனை என்று சொல்றோமே, அது எல்லாத்தையும் சொல்ற. அலங்காரேன வேஷேன, நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டிரஸ் போட்டு ஒரே மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ரெண்டு பேருடைய உருவ அமைப்பு ஒரே மாதிரி, உடல் அமைப்பு ஒரே மாதிரியாக இருந்துட்டு இருக்கு. பிரமாணம் என்ன, ஒருத்தர் ஒசரமா ஒருத்தர் குள்ளமா எதனா இருந்திருந்தாக்க சரி இது அண்ணன் இது தம்பின்னு சொல்லிக்கலாம். ரெண்டு பேரும் ஒரே அளவா இருந்துட்டு இருக்கீங்க. சரி நடை பாவனத்துல நடையிலையாவது எதனா வித்தியாசம் இருக்குமா என்ன கேட்டா அதுலயும் ஒண்ணும் இல்லையா. கதே என்ன த்வஞ்ச சுக்ரீவ வாலீச சதிருஷம் பரஸ்பரம், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்கோங்கோ. ஆகையால தெரிஞ்சுக்கல, ஆகையாலதான் நான் என்னுடைய பாணத்தை பிரயோகம் பண்ணலன்னு சொல்றேராம் ராமன். இந்த இடத்துல ஒரு வெள்ளக்காரன் கதையை சொல்லுவா. அவன் சொல்லுவான்னா, ஒரு யாரோ ஒரு ராஜா இருந்தானா, ராஜா சொன்னானா யார் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரன் அப்படின்னதுக்கு ஒவ்வொருத்தம் ஒன்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காளா ராஜசபையில. யார் கெட்டிக்காரன்னா இந்த தோபி செலவு தொழிலாளி இருக்கான அவன் தான் ரொம்ப கெட்டிக்காரன்னு சொன்னான். என்னடா எப்படி அவனு கெட்டிக்காரன்னு சொல்லணும், ஊர்ல அத்தனை பேர் வேட்டியும் எடுத்தும் போறான். எடுத்தும் போயிட்டு மாறாடாத அவா வேஷ்டி அவா வாழ்ந்த செலவு பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறான்னாக்கா அத்தனை வேஷ்டின் நடுவுல மாறாது கொண்டு வந்து கொடுக்கறதுன்றது இருக்க ஆகைய பெரிய விஷயம். ஆகையில அவன் தான் கெட்டிக்காரன்னு சொன்னான். சரி அவன் இனிஷியலான போட்டுப்பான், ஏதோ அடையாளம் பண்ணிப்பான், இதெல்லாம் வாழ்ந்துன்னு சொல்லி அது போட்டு கொடுக்கறதுனால ஒன்னும் தப்பு இல்லை. அவனை காட்டலும் அவன்தான் காட்டலும் இன்னும் பெரிய கெட்டிக்காரன் ஒருத்த இருக்கான். இந்த செம்மறி ஆடு மேய்க்கிறவன் இருந்துட்டு இருக்கானே அவன் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரன். அந்த செம்மறி ஆடு ஒரு மந்தையா போகும், அந்த ஆட்டுல எதனா ஒரு ஆடு காணோம்னா திரும்பி சாயங்காலம் ஓட்டிட்டு வருவான். ஒன்னு ரெண்டு மூணுன்னு எண்றது இருக்கட்டும், எண்றதோட மாத்திரம் இல்ல, இப்ப 30 ஆடு ஓட்டின்னு போனா கடைசியில அந்த கடை மடக்கச்சு கடைசியில பட்டி சாய்க்கிறதுன்னு சொல்றது. இந்த ஆடு மொத்தத்தையும் ஒரு இடத்துல மொத்தத்தையும் போயிட்டு அந்த ஆடு வெள்ள வராத பிறகு ஒரு ஒரு படல் மாதிரி இருக்கும், அதை போட்டு மூடி விடுறது, அது பட்டி சாய்க்கிறதுன்னு கிராமத்துல பார்த்தா தெரியும். பட்டி சாய்க்கச்சே எண்ணி பார்த்து எதனா ஒரு ஆடு குறையிறது, 29 ஆடு தான் இருக்குன்னாக்க அந்த 29 ஆடு பார்ப்பான். அந்த 30வது ஆடு எந்தன்னு நமக்கு தெரியாது, அவனுக்கு மாத்திரம் தெரியும், கண்டுபிடிக்க தெரியும். அது ஓ அந்த ஆடு காணும், இது ஆணாடா பெண்ணாடா குட்டி ஆடா பெரிய ஆடா என்னன்றது அவனுக்கு தெரியும். அவன் எங்கேயோ போய் தேடி வந்து அந்த 30வது ஆடையும் தேடி வந்து கடைசியில பட்டி சாய்ப்பான் அவன். அப்போ இவனை காட்டிலும் அவன் இன்னும் கெட்டிக்காரன்னு சொன்னான். ஐயோ இத போய் சொல்றிய, இன்னொரு ரொம்ப கெட்டிக்காரன் இருந்துட்டு இருக்கான்னா வாத்து மேய்க்கிறவன். 100 வாத்து மேய்ச்சேன்னாக்கா அந்த 100 வாத்தும் வரும், அதுல எதனா ஒரு வாத்து தங்கிடுத்துன்னா அவனால கரெக்டா கண்டுபிடிக்க தெரியுமான், இந்த வாத்து தான் காணும் இது எம் வாத்து தான் சொல்லுவானா. அப்போ அப்படி அந்த வாத்து மேய்க்கிறவன் கெட்டிக்காரன் எல்லாம் சொல்லுவார்.
இதெல்லாம் சாதாரணமா சொல்ற விஷயம். இது எதுக்காக இங்க இந்த இடத்துல சொல்றேன்னாக்கா, ரெண்டு குரங்குகளுக்குள்ள ஒண்ணுக்கு ஒன்னும் அடையாளம் தெரியலன்னு சொன்னாக்கா, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னா அது ஒன்னும் ஆச்சரியம் இல்லை. இது இந்த குரங்கா அந்த குரங்கான்றது அது அடையாளம் தெரியாததுனாலதான்ப்பா நான் பண்ணேன். இது ராமர் சொல்ற வார்த்தை. சரி, இப்ப போ சண்டைக்கு போ பாத்துக்கலாம். அப்ப லக்ஷ்மணனை கூப்பிட்டு சொல்ற, இவனுக்கு ஒரு தனியா ஒரு அடையாளம் பண்ணு, எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. கஜ புஷ்பீம் இமாம் புல்லாம் உத்பாட்ய சுபலக்ஷணாம் குரு லக்ஷ்மண கண்டேஸ்ய சுக்ரீவஸ்ய மகாத்மனா. அப்பவும் சுக்ரீவன மகாராஜா மகாராஜான்னு ராஜாவா, இனிமே சுக்ரீவன தான் ராஜா ராஜான்னு சொல்ல போறார். பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச பிற்பாடு அப்பவும் சுக்ரீவன மகாத்மா மகாத்மான் தான் சொல்றார் பெருமான். இதோ இங்க கஜ புஷ்பம் இருந்துட்டு இருக்கு, இந்த கஜ புஷ்பம் நன்னா பூத்து கொழுங்கிறது, இதுல ஒரு மாலை கட்டுடா லக்ஷ்மணான். அந்த மாலை கட்டி அவன் கழுத்துல போடு, அவன் தான் சுக்ரீவன் எனக்கு அடையாளம் இருக்கட்டும் பார்ப்போம். மாலையை கட்டி கழுத்துல போட்டாச்சு. கழுத்துல போட்டு நாலு பேருமா போறார், ஹனுமான் சுக்ரீவன் ராமர் லக்ஷ்மணர் நாலு பேருமா போறார். இப்ப போய் கூப்பிடு, வாலிய கூப்பிடு, சண்டைக்கு கூப்பிடு, வாலி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப போற வழியிலேயே இவன் இப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கான். நம்மள அழைச்சிட்டு போறான், மறுபடியும் வா சண்டைக்கு போடுன்னு சொல்றான். நேற்று அடையாளம் தெரியல, ஆகையால ஒன்னையோ நான் அடிக்காத விட்டுட்டேன்னு சொல்றான். இன்னைக்கு எதனா பண்ணி வேற எதனா சாக்கு சொல்லி என்ன செமிச்சியா வாலிகிட்ட மறுபடியும் அடி வாங்க வச்சான்னா, இன்னைக்கு வாலி வந்தான்னா அடிச்சுட்டு விட மாட்டான், என்ன அப்படியேதான் சாகடிப்பான், சாகடிச்சுட்டு தான் விட்டுருவான். இப்ப நமக்கு இன்னையோட முடிய போறதா, இல்ல இன்னைக்கு விசேஷம் வந்து நம்ம பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறோமா, என்ன நடக்க போறதுன்னு தெரியலையே என்ன சுக்ரீவன் நினைச்சுட்டே வரான். இது பாக்குற என்ன, இது ராமர் மனசுக்கு தெரியும் இல்லையோ. அவர் சொல்ற, பிரத்யக்ஷம் பிராப்ததே சாலாம் மயா பவனே நத்யாதாரிதா தேனாவேகி பலேனாத்யா வாலினம் நிகதம் ரணே அமிருதம் நோக்த பூர்வம் மே சிரம் கிருச்சே பிதிஷ்டதாம் தர்மலோப பரீதேன நச்சவக்ஷே கதாச்சன சபலாஞ்ச கரிஷ்யாமி பிரதிஜ்ஞாம் ஜஹிதம் பிரமம் அசூதம் காலமக்ஷேத்ரம் வருஷேணேவ சத்க்ரதுஹு அனுத்தம் நோக்த பூர்வம் மே. சுக்ரீவா நான் இது வரைக்கும் பொய் சொன்னதே கிடையாது, இனிமேலும் பொய் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் தர்மத்தையே அனுஷ்டிச்சுட்டு இருக்கவன், தர்ம பரிபாலனம் பண்றவன் நான், என் வாயில பொய்யே வராது. நான் இன்னைக்கு சொல்றேன், கட்டாயம் வாலி வதம் நான் பண்ணிடுறேன், நீ அதை பத்தி விசாரப்படாத போலாம் என்று சொல்றார். கட்டாயம் இன்னைக்கு நடக்கும் என்று சொல்றார். போறாம், மறுபடியும் கூப்பிடுறான் வாலி இடத்துல. அப்ப கூப்பிடச்சே சொல்றார், என்ன சொல்ற, தாரை அங்க இருந்துட்டு இருக்கா, தாரையோட பேசிட்டு இருக்கா. அப்பா ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னாக்க, அதுல ஏதோ ஒரு சகாயம் இருக்கவே தான் இன்னைக்கு சுக்ரீவன் வந்திருக்கான். இப்பதான் அடி வாங்கிட்டு போனவன் மறுபடியும் உன்ன சண்டைக்கு கூப்பிடுறான்னு அதுல ஏதோ ஒரு சந்தேகப்படணும். நாம இவன் தாரையோட இருந்துட்டு இருக்கச்சே, நீ என்ன வாலியனுடைய பராக்கிரமத்தை பத்தி கொஞ்சம் இழிவா சொல்லி சொன்னாக்கா அத வாலியால தாங்கிக்க முடியல. இது எல்லாருக்கும் இருக்கிற இயல்புதான். நாம பஸ்ல போயிட்டு இருப்போம், வெறுமை போயிட்டு இருக்கச்சே யாரா நம்மள எதனா கொஞ்சம் அவமதிச்சாள்னாக்க நமக்கு ஒன்னும் கோபம் வராது, சர்தாமயத்தையோ சொல்லி போறான்னுட்டு வாய்மூண்டு இருப்போம். அதே சமயத்துல நம்ம மனைவியோடையோ ஒரு பெண்ணோட கூட நம்ம போயிட்டு இருக்கச்சே நம்மள இழிவா ஒருத்தன் பேசினான்னா அப்பதான் ரோஷம் அதிகமாகி போடும். ஒண்ணும் இல்லாத்துக்கு அவனிடத்துல போய் சண்டை போட போவோம், இது பெரிய யுத்தமாகும். இது சாதாரணமா நடக்கிற வார்த்தை. இவன் தாரையோட இருந்துட்டு இருக்கச்சே தாரை காதலியும் விடற மாதிரி வாலியினுடைய வீரத்தை பத்தி இழுக்கா சொன்ன உடனே வாலியினால தாங்கிக்க முடியலையா, சடக்குன்னு ஏந்து ஓடி போறான் சண்டைக்கு. பாரு, இந்த பயல நேத்தி விட்டதே தப்பா போயிடுத்து,
இன்னைக்கு இல்லாத பண்ணிட்டு வந்துடுறேன், இன்னைக்கு துவம்சம் தான், நாளையில இருந்து சுக்ரீவன்ற பேர்ல ஒரு வியக்தி லோகத்திலேயே இருக்க போறது இல்ல, முடிஞ்சு போச்சு என்னையோட சுக்ரீவனுடைய கதைன்னு கிளம்பி வரான். அப்போ தார சொல்ற ரொம்ப பயத்தோட, போட்டு மாலையை ஆச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சுன்னா கழிச்சு கழட்டி போடுற மாதிரி இந்த கோபத்தை விட்டுடுறா குட்டுடு வாலின்னு சொல்லி சொல்ற. ஏதோ ஒரு காரணம் இல்லாத வந்திருக்காது, அந்த காரணம் தான் தெரிஞ்சுக்கணும். ஆகையால நீ இப்ப அவசரப்பட்டு போகாத என்று சொல்ற. நிநாதஸ்ய சம்ரம்பஹாய ததல்பம் ஹி காரணம் நாசாஹாயம் ந அசஹாயம் அஹம் மன்யே சுக்ரீவம் தமிஹாகதம் அவஷ்டப்த சஹாயஸ்யமாஸ்ரித்யைஹ கர்ஜதி. இவனுக்கு இந்த நீ சொல்ற மாதிரி நானும் எனக்கும் தெரியும், இந்த பயல் சுக்ரீவனுக்கு சுதந்திரமாக உன்னோட சண்டை போடுறதுக்கு சக்தியும் கிடையாது தைரியமும் கிடையாது. யாருடையோ ஒருத்தருடைய ஒரு சகாயத்தை கொண்டுதான் இங்க வந்திருக்கான். நம்ம குழந்தை அங்கதம் பார்த்தேன்னு சொல்றான், அங்கதஸ்து குமாரோயம் வனந்தமுப நிர்கதாம் பிரவருத்திஸ்தேன கதிதா சாரீஹி ஆசீத் நிவேதிதா. அயோத்தியாதிபதி தசரத சக்கரவர்த்தியினுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேரும் இந்த வராந்த கிஷ்கிந்தையினுடைய பிராந்தத்துலதான் தெரிஞ்சுட்டு இருக்கா, அதுவும் சுக்ரீவனோட இருந்துட்டு இருக்கான்றத பார்த்துட்டு வந்து சொல்லிருக்கா. அப்ப அந்த ராமனுடைய சகாயம் இவனுக்கு கிடைச்சிடுத்து, சுக்ரீவனுக்கு கிடைச்சிடுத்து, அந்த தைரியத்துலதான் இப்ப மறுபடியும் உன்னை சண்டைக்கு கூப்பிடுறான். நீ கொஞ்சம் ஜாக்கிரதை. அந்த ராமன் யாரு? நிவாச விரக்ஷா சாதுனாம் ஆபன்னானாம் பராகதி. தாரையினுடைய வார்த்தை பெருமாளை பத்தி சொல்ல என்ன வார்த்தை? நிவாச விரக்ஷா சாதுனாம், சாதுக்கள்லாம் தங்கறதுக்கு நிழலாக இருந்திருக்கிறவர் பெருமாள். இந்த வெயில்ல தப்பிக்கிறவர், அந்த தப்பிக்கிறவாளுக்கு மொத்த பேருக்கும் நிழலாக இருந்திருக்கிறார். ஆபன்னானாம் பராகதி, கட்டத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரே புகழாக இருந்து இருக்கிறவர் அந்த ராவம். இது அப்படியே ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் தான். அந்த சுக்ரீவன் கட்டத்துல இருந்துருக்கான்றத வாலிக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, வாலிக்கே தெரியும். அவனுக்கு ஒரே புகழாக இருந்திருக்கவர் ராமர். ராமனிடத்துல சுக்ரீவன் சரணாகதி பண்ணிருக்கான், ராமனுடைய சகாயத்துலதான் இவன் வந்துட்டு இருக்கான். இதுக்கு மேல நான் சொல்லணுவான்னா அப்படின்னா அதெல்லாம் முடியாது, என்னத்துக்கு பண்ணணும். அப்ப சொல்ற உபதேசம் பண்ற, இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் நீயும் சுக்ரீவனும் சண்டை போட்டு இருக்காதுங்கோ, ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்கோ. நீ ராஜாவா இரு, சுக்ரீவன யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிடு. யவ்வராஜ்யேன சுக்ரீவம் தூர்ணம் சாத்வபிஷேசய விக்ரஹம் மா கிருதா வீர பிராத்ரா ராஜன்யவீயசாம் அகம் ஹிதே க்ஷமம் மன்யேதே நரமேண சௌஹ்ருதம். அந்த ராமனோட கூட ஒரு நட்பு ஏற்படுத்திருக்கோம் என்பது நான் தீர்மானம் பண்ணிட்டேன். ஆகையாலதான் இங்க வந்து குதிக்கிறா, வாண்டா நம்ம ராஜி பண்ணிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடலாம், அவனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுடும், நீ ராஜாவா இருந்துக்கோன்னு தார சொல்ற. தார சொல்ற வார்த்தையில இவன் காதுல வீழ, தாராஹிதமேவாக்கியம் சம்பாலினம் பத்யமிதம் பபாஷே நரோச்சதே தத்வச்சனம் ஹிதஸ்ய கலாபிபன்னஸ்ய விநாசகாலே. இதுதான் முக்கியமான விஷயம் வார்த்தை போட்டிருக்கு. அவனுக்கு அழியிற காலம் வந்துடுத்து, யார் நல்லது சொன்னாலும் காதல வெள்ளையம். இதுதான் காலம்தான் காரணம், தார வார்த்தையை கேட்க மாட்டான் அப்படி இப்படின்னு எல்லாம் நாமளே சொல்லுவோம். கடைசியில எத்தனையோ நாள் சொல்லியிருக்கோம், இந்த காரியத்தை பண்ணாதே அப்படின்னு சொன்னாக்கா அவ எப்பவுமே நான் அவ சொல்ற வார்த்தையை மீற மாட்டேன். அன்னைக்கு என்னமோ தோணித்து ஒரு நாள் சரி அவ என்ன சொன்னா சொல்லி போட்டோன்ட்டு வந்தா, ஆனா அனர்த்தத்துல மாட்டேன். இது நம்ம சொல்றதுதான்.
இப்ப இந்த கிரகிணிக்கும் சொல்ற கிரகிணிக்கும் ஒரு உரிய மரியாதை கொடுக்கணும்ன்றதுக்கு சொல்ற வார்த்தை இது, தாரையினுடைய வார்த்தை. நான் தான் நான் தான் நினைச்சிட்டு போகக்கூடாதுன்றதுக்காக சொல்ற வார்த்தை. ஆனா அவனுடைய விநாச காலம் வாலி அவ வார்த்தையை கேட்கலே. அங்கிருந்து வந்தான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. இவன் ரெண்டு பேரும் சண்டை போடுற, சண்டை போட்ட உடனே ராமருக்கு நல்லா அடையாளம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போன உடனே ஒரு லெவல் வரைக்கும் கொஞ்ச நாய் அடி வாங்குற வரைக்கும் வேடிக்கை பார்த்துருந்தேன். கொஞ்ச நாய் பார்த்த பிற்பாடு இனிமே பார்த்தா இந்த பையன் தாங்க மாட்டான்னு தெரிஞ்சுட்டு ஒரே ஒரு பாணத்தை எடுக்கிறேன். சதோ ராமோ மகா தேஜ ஆத்தம் திருஷ்டாம் ஹரீஸ்வரம் சதரம் வீட்சதே வீரா வாலினோ வதகாங்கா. அப்படி பாக்குறேன். இங்க பார்த்தா சுக்ரீவன் அதாவது அந்த பீக்ல போய் கீழே ரிவர்ஸ்ல வர ஸ்டேஜ் அது. இது அடி வாங்கிட்டு வரா, இனிமே நேத்திக்க தான் வந்துடும், இன்னும் ரெண்டு அடி போட்டார்னாக்கா ரிஷிமுகத்துக்கு ஓடி போயிடுவான்றத தெரிஞ்சுட்டேரவர். அப்ப எந்த பானத்தை ஒரே ஒரு பானம் தான் போடணும், அதுல போய் ஃபெயிலியர் ஆகக்கூடாது. எந்த பானத்தை எடுக்கிறதுன்ட்டு அப்படி பானத்தை பாக்குறேறான். அங்க வாலிய பாக்குறேறான், சுக்ரீவனும் பாக்குறேறான். சசரம் வீட்சதே வீரா வாலினோ வதகாங்க்ஷயாம். இப்ப வாலிய வதம் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு வாலிய வதம் பண்ற. முக்தஸ்து வஜ்ர நிர்கோஷம் பிரதீப்தா சனி சன்னிபா ராகவேண மகாபாண வாலிவட்சசி பாதிதா. ராகவேண மகாபாண வாலிவட்சசி பாதிதா. வாலியினுடைய வட்சஸ்ல போய் விழுந்துதான், பெரிய ஒரு ஓசையோட வந்து விழுந்துதான். வாலியினுடைய வட்சஸ்து, வாலியினுடைய மார்பு விளக்க முடியாததான ஒரு மார்பு, அவ்வளவு கடினமானது. அத கூட பார்த்தமானாக்க அது அப்ப ராமபாணத்தினுடைய ஒரு பெருமை என்னன்றது நமக்கு தெரியும். தபஸ்தேன மகா தேஜா வீரிய யுக்தா கபீஸ்வர வேகே நாபிரதோ வாலி நிபபாத மகீதலே. இது ஆன உடனே வாலி மகீதல அப்படியே பூமியில விழுந்துட்டானா, வாலி வதம் ஆக போறது. அப்போ அந்த ராவண அந்த வாலியினுடைய பராக்கிரமத்தை பார்க்கணும். அந்த வாலி ஒரு சந்தியாவந்தனம் பண்றதுக்காக நாலு சமுத்திரத்துக்கும் போனவன். அது மாத்திரம் இல்ல, அந்த ராவணன் அப்ப அந்த காலத்துல ராவணன் தான் தான் எல்லாரு காட்டிலும் பராக்கிரமசாலின்னு இருமாந்து இருந்த சமயம் அந்த ராவணனையும் தன்னுடைய வாலிலேயே சுருட்டிண்டு நாலு சமுத்திரத்துக்கும் போனவன் அவன். அப்பேற்பட்ட கபிக்குலபதியாக இருந்திருக்கிற அந்த வாலியினுடைய ஹிருதயத்தை புழக்கக்கூடியதாக இருந்திருக்கிற கூர்மையான பானத்தை உடையவன் சுவாமி மங்களாசாசனம் பண்றார். விபுல புஜ சைல மூல நிபிட நிபீடித ரவண ரணரணக ஜனக சதுர்திர திவிகரண சதுர கபி கபி குலபதி ஹிருதய விசால சிலா தல தாரண தாருண சிலி முகா. அப்போ அந்த வாலி வதம் முடிஞ்சு போயிடுச்சு. வாலி கீழே விழுறான். கீழே விழுந்தாச்சுன்னா இங்க வாலி வதம்னு சொல்றத காட்டிலும் வாலிக்கு சொர்க்கத்தை கொடுத்தேர் பெருமாள்னு தான் சொல்லணும். வாலியினுடைய சொர்க்க பிராப்தின்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல. பூமோ நிபதி தஸ்யாபி தஸ்ய தேகம் மகாத்மனஹ ந ஸ்ரீர் ஜஹாதி ந பிராண ந தேஜோ ந பராக்கிரம. இந்த பூமியில விழுந்தா கூட வாலியினுடைய முகத்துல இருக்கிற ஸ்ரீ பொலிவு துளிவும் துளியும் குறையலையும். அது மாத்திரம் இல்ல, அவனுடைய தேஜஸ்தோ பராக்கிரமோ எதுவுமே போலன்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, அவன் கழுத்துல இந்திரன் கொடுத்த ஒரு மாலை இருந்துருக்கு. அந்த மாலையினாலேன்னு சொல்றன்னா சக்கரதத்த வரமால காஞ்சனி ரத்ன பூஷிதா ததார ஹரிமுக்கிய பிராணான் தேஜகா ஸ்ரீயஞ்சசா. அதுதான் ராவணன் இந்த வாலியினுடைய தேஜஸ், வாலியினுடைய பிராணன்
எல்லாத்தையும் அதுதான் தாங்கிட்டு இருக்கான். ஆகையால ஒரு தேஜஸ்ல ஒரு இது சில பேர் போயிட்டாலும்னா அடுத்த க்ஷணம் பார்க்க பிடிக்காதவா, முகத்தையே பார்க்க முடியாது. எவ்வளவு சீக்கிரம் அவளுக்கு ஒரு சம்ஸ்காரம் பண்ணுவா பார்பா, சீக்கிரம் ஆட்டம்பான்னு சொல்ற மாதிரி இருக்கும். சில பேர் போயிட்டாள்னாக்கா அவளை பார்த்தோம்னா இன்னும் அந்த பிரம்ம தேஜஸ் அப்படியே சொட்டிட்டு இருக்கும், அவ தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது அபிமானத்தினால சொல்ற வார்த்தை இல்ல, இது நிஜமாவே நடக்கிற வார்த்தை செயல். இப்ப வாலி கீழே விழுந்த உடனே அவன் முகம் வேதனையால அப்படியே தப்பிச்சுட்டு இருக்கான்னா தப்பிச்சுக்கல. அதுக்கு காரணம் அவன் போட்டு இருக்கிற இந்திரன் கொடுத்த மாலையை போட்டு இருக்கிறதுன்னா அது மாத்திரம் காரணம் இல்ல, ராம பாணத்தால போட்டதுனால ராமன் அவனை கொல்லணும்னு பண்ண காரியம் இல்ல, அவனுக்கு நன்மை பண்ணணும்னு நினைக்கிறார். அவனுக்கு சொர்க்க முகம் சொர்க்கத்தை கொடுக்கணும்ன்றதுக்காக நினைக்க பண்ற வார்த்தை இது, செய்யற செயல் இது. ஆகையால ராமபாணாசனக்ஷிப்தம் ஆபகதி பரமாங்கதி ததஸ்திரம் தஸ்ய வீரஸ்ய சொர்க்க மார்க்க பிரபாவனம். அந்த அஸ்திரம் இருந்திருக்க சொர்க்க மார்க்க பிரபாவனம், ராவனுக்கு சொர்க்க மார்க்கம் வழி இருக்க, அந்த சொர்க்கத்தை வாலி சொர்க்கத்துக்கு போறதுக்கு தடங்களா இருந்திருக்கிறதெல்லாம் நீக்கி அந்த வழியை சீர்படுத்தி விட்டது அந்த அஸ்திரம். அது ஒண்ணு. அதுவும் எப்பேற்பட்ட கதி, உத்தமமான கதியை அடையுது, அடைவிக்கிறதாக இருந்திருக்கிறது அந்த பாணம். அந்த பாணத்தினால வாலிக்கு சொர்க்க பிராப்தி ஏற்பட போறது. அந்த சொர்க்க பிராப்திக்கு அந்த வாலி பார்க்கறான், அந்த பாணத்தை பார்க்கறான். அந்த பார்க்கச்சே அதுல ராம நாமம் இருந்து அந்த எம்பெருமானுடைய திருநாமம் இருக்கிறது பார்த்த உடனே அந்த வாலி கடைசியில் நினைக்கிறான், அவனுக்கு அந்திம ஸ்மிருதி ஏற்பட்டு போச்சு. இப்போ என்ன ராமனு தான் நினைக்கிறான், வேற யாரும் நினைக்கல. கடைசியில சமயத்துல அந்த ராம பாணாங்கிதமா இருக்கிற ராமன் எங்க இருக்கான்னு தெரியலையே நினைக்கிறான். ராமன் எதிர வந்து வாலிக்கு எதிர, அப்போ அந்த வாலிக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பது சரியா போயிடுது. இதுவரைக்கும் ஒரு பாகம் வாலியின் சொர்க்க பிராப்தி என்கிற தலைப்புல இருக்கு. அந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடையவும் லக்ஷ்மனுடையவும் சீதா பிராட்டியினுடையவும் அனுகிரகம் நமக்கு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நான். இது எல்லாருக்கும் அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால தர்ம மார்க்கத்துல பிரவருத்தி ஏற்படணும்ன்றதுதான் பிரார்த்தனை பண்றேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்க்கேண மகிம் மகிஷாஹ கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.